வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்பட்ட முக்கியமான ஒரு ஐபிஎல் வீரர், வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் ஒருத்தருடைய தந்தை வந்து உயிரிழந்து போயிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் 90 லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கப்பட்ட ஒரு இளம் வீரர் தான் பார்த்தீங்கன்னா சேட்டன் சக்காரியா. இவர் வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ரொம்பவே சிறப்பாக ஆடி வந்துட்டு இருந்தார். சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சக்காரியாவுடைய தந்தை காஞ்சிபாய் வந்து கொரோனா தொற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு வந்து அவர் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வந்து சேர்த்தாங்க. சிகிச்சைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு தான் வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஐபிஎல் தொடர் எல்லாத்தையும் வந்து ஒத்தி வச்ச காரணத்தினால சக்காரியா பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையை பார்ப்பதற்காக நேரில் வந்து போயிருக்காரு. ஆனால் வந்து தந்தையை பார்த்து அடுத்த ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தந்தை வந்து உயிரிழந்து போயிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் மூலமாக தனக்கு கிடைக்கப்பட்ட வருமானத்தின் மூலமாக தன்னுடைய தந்தைக்கு வந்து நான் வந்து செலவு பண்ணிட்டு வரேன், இது வந்து ரொம்பவே வந்து திருப்தியாக எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதேமாதிரி என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்தார். அந்த மாதிரி சூழலில் தான் பார்த்தீங்கன்னா கொரோனா சிகிச்சை எடுத்து நெகட்டிவ்னு வந்த பிறகுமே கூட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சக்காரியாவுடைய தந்தை வந்து உயிரிழந்து போயிருக்காரு. இது வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ரொம்பவே சோகத்தில் வந்து ஆழ்த்திருக்கு. ஏன்னா வந்து சில மாதங்களுக்கு முன்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா சக்காரியாவுடைய சகோதரர் வந்து இறந்து போனார். இப்போ வந்து தந்தையும் வந்து இறந்து போயிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மிகப்பெரிய உறவுகளை வந்து சக்காரியா வந்து இழந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து தங்களுடைய அனுதாபங்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.